Taste the Daily. தீபாவளி என்று கறிக்குழம்பு சாப்பிடும் பழக்கம் தமிழ்நாட்டில் இருந்து வரும் நிலையில் அது நமது சங்க இலக்கிய காலம் முதல் பின்பற்றப்பட்டு வரும் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக இருப்பதாக பண்பாட்டு ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். தீபாவளி பண்டிகை என்பது வட இந்திய திருவிழாவாக இருந்தாலும் மெல்ல மெல்ல தென்னிந்தியாவில் பரவி இங்கும் அது ஒரு முக்கியமான திருவிழாவாக மாறிவிட்டது. இதில் கறிக்குழம்பு சாப்பிடும் பழக்கம் தமிழ்நாட்டில் எப்படி வந்தது என்பதுதான் விந்தையாகவே உள்ளது. தமிழ்நாட்டிற்கும் தீபாவளி பண்டிகைக்கும் உள்ள தொடர்பு குறித்தும் தீபாவளி அன்று கறிச்சோறு எடுத்துக்கொள்ளும் தமிழ் மக்கள் குறித்தும் நம் மனதில் கேள்விகள் எழும் நிலையில் அது குறித்து பல தமிழறிஞர்கள் தங்கள் கருத்துக்களை பல்வேறு காலங்களில் பகிர்ந்துள்ளனர். முனைவர் தோ பரமசிவன் எழுதியுள்ள அறியப்படாத தமிழகம் என்ற நூலில் தீபாவளி தமிழ்நாட்டின் மரபு வழி பொருளாதாரத்தோடும் பருவநிலைகளோடும் தொடர்பில்லாத ஒரு திருவிழாவாகும் என கருத்து தெரிவித்துள்ளார். தீபாவளியை குறிக்கும் வெடிகளின் மூலப்பொருளான வெடிமருந்து தமிழ்நாட்டிற்கு 15ஆம் நூற்றாண்டு வரை அறிமுகமாகவில்லை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டுடன் தொடர்பில்லாத விழாவில் கரிச்சோர் என்பது எப்படி புகுத்தப்பட்டது என்ற கேள்வியுடன் நாட்டார் வழக்காட்சியல் ஆய்வாளர் ஆர் சிவசுப்பிரமணியனை தொடர்பு கொண்ட போது சங்க இலக்கிய காலம் தொட்டு ஊன் உணவு என்பது கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக விருந்துணவின் ஒரு பகுதியாக இருந்து வந்துள்ளது என்ற குறிப்பை அவர் தந்தார். புறநானூற்றில் கபிலருக்கு மன்னர் சேரமான் கரிச்சோறு விருந்து கொடுத்ததாக பாடல் இடம்பெற்றுள்ளதையும் அவர் குறிப்பிட்டார். இதேபோல் சென்னை எம்ஜிஆர் ஜானகி கல்லூரியில் உள்ள தமிழ்துறையின் உதவி பேராசிரியர் சத்யபிரியாவிடம் இது குறித்து கேட்டபோது தீபாவளி குறித்த நாட்டுப்புற பாடல்களில் கரிச்சோறு கொடுப்பது பற்றி குறிப்புகள் உள்ளதாக தெரிவித்தார். மேலும் நரகாசுரன் இறந்த நாளாக பார்ப்பதால் அந்த வழக்கத்தின்படி இறந்தவர்களுக்கு மரியாதை செய்யும் விதமாக எண்ணெய் தேய்த்து குளித்துவிட்டு கரிச்சோறு சாப்பிடுவது என்பது பின்பற்றப்படுவதாக சத்யபிரியா தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் தீபாவளி அன்று கரிச்சோறு உண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபடுவது என்பது தமிழர்களின் பாரம்பரியமாகவே மாறிவிட்டது என்றால் அது மிகையல்ல. Taste the Daily.